சுர சுர கணபதி சுந்தரகேசம் ரிஷி ரிசி கணபதி யக்கியசமானம் பவபவ கணபதி பத்மசரீரம் ஜெய் ஜெய் கணபதி திவ்ய நமஸ்தே குரு வணக்கம் குருவே சரணம் நண்பர்களே வணக்கங்க இப்போ நம்ம கருங்காலி ப்ராடக்ட்லாம் பார்த்துட்ருக்குறோம் கருங்காலியில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் கருங்காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் இருக்குது கருங்காலையில் வந்து மாலைகள் இருக்குது சிக்ஸ் எம்எம்மில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இதில் நமக்கு பாருங்கள் இது வந்து சிக்ஸ் எம்எம் ஆறு எம்எம் இது வந்து நீங்கள் சும்மா இந்த இதில் வீடியோவில் பார்த்தோம்னா சரியாக ஒரு சில சமயங்கள் தெரியாமல் போட்டுருக்கான சைஸு நேரில் பார்க்கும்போதும் புரியும் இது ஆறு எம்எம் கருங்காலி மாலைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு எம்எம் கருங்காலி மாலை இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எம்எம்மில் கருங்காலி மாலைங்க இது வந்து பாலிசர் இல்லாதது பாலிஸ் உள்ளதும் இருக்குது பாலிஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எம் இருக்குது சரிங்களா இது ஆறு எம்எம் இருக்குது பாலிஷ் உள்ளது பாலிஷ் இல்லாதது ரெண்டுமே இருக்கும் ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இது வந்து ஒரிஜினலுங்களா பார்த்தா வந்து பல பள பலன் இருக்குதுங்களே எப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அது வந்து இது பாலிஷ் பண்ணுறது தான் ஏன்னா கொஞ்சம் அழகாக இருக்குனுங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த பாலா வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் பத்து எம்எம் பாலிஷர்டு இருக்குது பத்து எம்எம் பாலிஷ் உள்ளது பாலிஷ் இல்லாதது இருக்குதுங்க பத்து எம்எம் அப்படிங்கிறது நூற்றி எட்டு மணி உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு எம்எம் இது பாலிஷ் இல்லாதது சரிங்களா பன்னெண்டு எம்எம் அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருங்காலி கட்டைகள் இருக்குது எல்லா சீஸும் கிடைக்கும் மூணு இஞ்சி ஆறு இஞ்சு பன்னெண்டு ஒரு அடி ரெண்டு அடி இந்த மாதிரி கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூளம் சூலாயுதம் நிறையா ஒரு சில சாம்பிளுக்கு மட்டும் இங்கே வச்சுருக்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து இதில் கருங்காலியல் ப்ராடக்டில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீச்செயின் கீச்செயினில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இது இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஓம் சிவலிங்கம் விநாயகர் சரிங்களா விநாயகர் போட்ட மாதிரி கீச்செயின் சிவலிங்கம் போட்ட மாதிரி கீச்செயின் ஓம் கீச்செயின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர் த யானை யானை உள்ள மாதிரி ஒரு கீச்செயின் இருக்குது வேல் உள்ள மாதிரி கீச்செயின் இருக்குது இது வந்து இந்த கீச்செயின் பயன்படுத்துகிறது வந்து ஜாதகத்தில் கரணத்தின் அடிப்படையிலையும் ப பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ கரசை கரணம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு யானை அப்படிங்கிறது வருது அதனால் ஜஸ்ட்டு ஒரு கீச்சையினாவது அந்த அந்த கரசை காரணத்திற்கு பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரனுடைய வடிவம் வந்து வேல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா முருகப்பெருமான் வந்து அந்த வேல் அவங்களுடைய தாயார்கிட்ட அந்த வேல் வாங்கினோட தான் அந்த சூரபத்மனியை அழிக்க முடிஞ்சது அந்த அதனால் தான் வேலாயுதன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துக்குரியதாக இருக்குது பூச நட்சத்திரத்துக்குரிய வேல் அப்படிங்கிறதுனால இதில் தனதாரையாக வரக்கூடிய ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த வெற்றி தரக்கூடிய பரம மைத்திரத்தாரையாகவும் இந்த வேல் பயன்படுத்தலாம் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் வந்து தனதார புனர்பூச நட்சத்திரத்துக்கு தனதாரையாகவும் இந்த வேல் வருது அதனால் வேல் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரசை கருணத்திற்கு யானை பயன்படுத்தலாம் விநாயகரும் பயன்படுத்தலாம் சரிங்களா லக்கணத்தில் கேது உங்களுக்கு யோகி கேதுவாக வரும்போது இந்த விநாயகர் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஓம் பிரணவ மந்திரம் சொல்ல ஓம் சிவலிங்கம் அந்த மாதிரி என்ன இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ செயின் இந்த மாடல் போகிறோம் கீ செயின் சரிங்களா இதெல்லாம் வந்து கீ வருது இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்டில் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அளவுகளில் கீ செயின்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளியில் உங்களுக்கு கருங்காலி மாலை வெள்ளியில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வெள்ளியில் கட்டி கொடுக்குறோம் சரிங்களா அதாவது எவ்வளோ எத்தனை எம்எம் ஆறு எம்எம் எட்டு எம்எம் பத்து எம் எல்லாமே வெள்ளியில் வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம் வெள்ளி வந்து காஸ்ட் அதிகம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளி விலை தங்க விலைக்கு ஏற ஏற வெள்ளி விலையும் சேர்ந்து ஏறிட்டுருக்கு வெள்ளி ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வேறு விலை கம்மியாக செம்பு இந்த மாதிரி உலோகத்தில் செய்யலாம் ஐம்பணிலேயும் அந்த மாலை கட்டிக்கலாம் கருங்காலி மாலை ஐம்பணிலையும் கட்டிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளி வேண்டாம் செம்பு வேண்டாம் ரொம்ப காஸ்ட் கம்மியாக அந்து போகாமல் இருக்கணும் நூற்றி எட்டு மணி அப்படியே கழுத்தில் போட்டுக்கணும் அதாவது நூற்றி எட்டு மணி அப்படியே நாங்கள் வந்து கழுத்தில் போட்டுக்கணும் அதே நேரத்தில் அந்து போகக்கூடாது ஏன்னா இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் நூலில் தான் கட்டியிருக்கணும் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நூல் இந்த நூலில் தான் வந்து கோர்த்து மாலையாக கொடுத்துருக்காங்க கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு இது எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு மாதம் அது அவங்களுடைய இதை பொறுத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே அது சீக்கிரம் அந்து போயிடும் அப்போ அதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு ஆகி போயிடும் இது அந்து போகக்கூடாது வெள்ளி காஸ்ட்டு செய்ய முடியாது செம்பு வேணாம் அது வந்து ஒரு மாதிரியாக ஒரு கலர் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு நூற்றி எட்டு மணி அப்படியே போட்டுக்கணும் அப்படின்னா கூட அருந்து போகாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மெட்டல் இருக்குது நூல் மாதிரியே இருக்கும் அது நரம்பு நூல் ஒரு மெட்டல் மாதிரி ஒரு நரம்பு மாதிரி ஒரு மெட்டல் இருக்கும் அதில் போட்டோம்னா வருஷ கணக்கு அந்து போகாது கட்டினதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் நூற்றி எட்டு மணி அப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக மாலையெல்லாம் இருக்குது இது எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பதினாறு அளவுகளில் படிக மாலையும் இருக்குது இந்த படிக மாலை வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை அது குறைக்குது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த படிக மாலைகள் வந்து நாம் உபயோகப்படுத்துகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லை நம்ம உடம்பில் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைந்தவங்க படிக மாலை பயன்படுத்தலாம் சுக்கரன் நீசம் அஸ்தங்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க படிக மாலை பயன்படுத்தியும் நல்ல பலன் காணலாம் சரிங்களா இந்த மாதிரி இருக்குது நிறைய வந்து கருங்காலி ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தான் ரொம்ப ரேட் ஜாஸ்தியெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல ஏன்னா நாங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஜோதிட நண்பர்கள் ஏராளமான ஜோதிட நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க நானும் ஒரு ஜோதிடர் அம்மன் ஐமோன் ஒர்க்ஸு அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற பேரில் தான் நாங்கள் ஜாதகம் பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி இந்த ராசிக்கல் மோதிரம் அதாவது ரத்தனக்கல் மோதிரமும் ஜாதகம் பார்த்து செய்து கொடுத்துட்ருக்குறோம் அவங்க ஜாதகத்துக்கு குடுப்பணின்னு ஒன்று இருக்கும் அந்த குடுப்பனைக்கு இரு குடுப்பனை கொடுக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் பலம் குறைந்தால் அந்த கிரகத்துக்குரிய ரத்தினங்கள் தான் அணியணும் சும்மா என்ன ராசி அப்படிங்கிறது மேசராசி எப்படின்னா பவளம் துளாராசினால் வைரம் மேசரா உங்களுக்கு வந்து கடகராசினா முத்து மிதுன ராசினால் பச்சைக்கல் ம மகரன்னா நீலக்கல் ப்ளூ மஞ்சள் மிதுனம்னால் பச்சை அப்படி போடவே கூடாது அது வந்து மிக தவறு அது வந்து ஒரு நம்ம வந்து ஜோ ஜோதிட நுணுக்கங்கள் தெரியாதவங்க ஆழகாலமாக செஞ்சிட்ருக்கிற விஷயம் சரிங்களா என்ன பண்ணணுன்னா அவங்க ஜாதக ரீதியாக ரீதியாக அந்த யோகாதிபதி கிரகங்களுக்குரிய ரத்னங்கள் அணிவதே நலம் அந்த யோகாதிபதிக்குரிய ரத்னங்கள் அணிவது தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்குது சரிங்களா யோகாதிபதிக்குரிய கிரகங்கள் அதுக்குரிய ரத்னங்கள் அணிவது தான் மிகவும் சால சிறந்தது சரிங்களா அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தமாக நாங்கள் செய்து கொடுக்குறோம் சொந்தமாக நாங்கள் பற்ற வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் வந்து நகைவேளை செய்கிற விஸ்வகர்மா தொழிலாக சேர்ந்தவங்க தான் அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயமாக ரீசனபிளாக இருக்கும் ரொம்ப பில்டப் பண்ணி எனக்கு சொல்ல தெரியல பட் இது வந்து என்னென்னா ரொம்ப நேர்மையான முறையில் செஞ்சிட்ருக்குறோம் லாப நோக்கம் அப்படின்னு பெருசாக நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை வியாபாரம் பண்ணணும் ரீசனபிளான ஒரு இன்கம் கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை ஒரு மாலை வாங்கினோம்னா ஒரு ரேட் அப்படின்னா ரெண்டு மாலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறச்சு லெஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோம் சிலதெல்லாம் கொரியர் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கொரியர் வாங்க அமௌண்ட் வாங்கறதில்லை அது ரெண்டு மாலை வாங்கினாக்கா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அது ரெண்டு மாலை வாங்கினாக்கா ஒரு கீ செயின் கூட ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ செயின் அவங்களுக்கு கீ செயின் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாம் மூணு மாலை வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு செயின் கூட ஒன்று ஃப்ரீ கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி முறையில் பண்ணிட்டுருக்குறோம் அதே மாதிரி ஒரு மூணு மாலை வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் கருங்காலி பிரேஸ்லெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா இதாக ஒன்று அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப ரீசனபிளான முறையில் இந்த கருங்காளி ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்டுருக்குறோம் கருங்காலியை பொறுத்த வரைக்கும் தரமான கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப ரீசனபுளான விலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி